வி கே சசிகலாவின் 69வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்து மரக்கன்று கொடுத்து நிர்வாகிகள் கொண்டாட்டம். வி கே சசிகலா ஜெயலலிதாவின் தோழியாகவும் அதிமுகவின் முக்கிய நபராக கருதப்பட்டவர். கட்சியில் இவரின் ஆதரவாளர்களால் சின்னம்மா என்று அழைக்கப்பட்டார். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் இவரை பொதுச் செயலாளராக அதிமுகவில் அறிவித்தனர். 2016 டிசம்பர் முதல் 2017 செப்டம்பர் வரை கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்தார். வி கே சசிகலா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 1954 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பிறந்தார். இவரது கணவர் நடராஜன். மேலும் சசிகலாவின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை திருச்சி ஜங்ஷன் ரயில்வே நிலையம் அருகில் உள்ள வழிவிடு வேல்முருகன் கோவிலில் ஒத்தக்கடை செந்தில் தலைமையில் புரட்சி தாய் சசிகலாவின் பெயரில் அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி மரக்கன்றுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் நாமக்கல் கோபால், அசோக்குமார், குமார் தன்ராஜ், ஆறுமுகம், சரவணன், சிவா, முனியாண்டி உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் 69வது பிறந்த நாளை திருச்சி மாநகர் மாவட்டத்திலே ஜங்ஷன் வடிவிடு முருகன் கோயிலில் ஏழை எளியவர்களுக்கும் வரும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கியும் அம்மாவின் மறு உருவமாக திகழக்கூடிய பாசத்துக்குரிய மண்மிகு புரட்சி தாய் அம்மா நீரோடி வாழவும் அம்மா மறைவுக்கு பின்பு 100 ஆண்டுகள் ஆட்சி நடத்த வேண்டி சொல்லியிருப்பதே நிறைவேற்றி காமிக்கும் வகையிலே மண்மிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள். 40 ஆண்டுகளமாக மண்மிகு புரட்சி தலைவி அம்மாவுடன் இருந்து அரசியலை மறைமுகமாக செய்து வந்தார்கள். இப்போது கழகத்தின் தொண்டர்களும் எல்லாருமே பொதுமக்களும் போகுமிடமெல்லாம் கையை சேர்த்தும் சிரிப்போடும் ஆர்வத்தோடும் பார்த்து கொண்டு போகின்ற வாகனத்தில் புரட்சி தாய் பயணம் செல்கிறார்கள் பாருங்கள். அப்போல்லாம் பார்க்கும்போது பொதுமக்களே வருக வருக என்று வரவேற்பதற்கு பல்வேறு கூட்டங்களை காமிக்கிறார்கள். நிரந்தரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மீண்டும் மலர செய்வதற்கு மண்மிகு புரட்சி தாய் அவர்கள் ஒருவராக தான் முடியும். மற்றவர்கள் யார் எதை செய்தாலும் அது நடக்காது. மக்கள் மத்தியிலே தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை தான் விரும்புகிறார்கள். அதுதான் நடக்கும். அம்மாவின் ஆட்சியை திரும்ப மலர செய்வது மண்மிகு புரட்சி தாய் கடமையாக எடுத்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.